சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வெளி மாநிலங்களிலிருந்து பூண்டு வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ பூண்டு 120 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது விளைச்சல் குறைவாக இருப்பதால் அதன் விலை அதிகரித்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களாக 120-180 ரூபாய் என்ற விலையில் விற்பனையான பூண்டை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்குவதற்கு முன்வந்தார்கள். ஒவ்வொரு நபரும் கிலோ கணக்கில் வாங்கி சென்ற நிலையில் தற்போது வரத்து குறைவாலும் விளைச்சல் குறைவாலும் பூண்டின் விலை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இதனால் கிலோ கணக்கில் வாங்கும் நபர்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ என பூண்டுகளை வாங்கி செல்கிறார்கள் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து பல்வேறு விஷயங்களை வியாபாரிகள் நம்மிடம் பகிர ஆரம்பித்தனர். ஏன்னா இவ்வளவு விலை அதிகமானாலும் மக்களால தான் 1 கிலோ 2 கிலோ வாங்க முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா வெறும் 1/2 கிலோ கொடுங்க, 100 கிராம் கொடுங்க. இது ஒண்ணு ரேட் ஒண்ணு ஏறும்னு சொல்றாங்க, குறையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தை மாசம் புது பூண்டு வர வரைக்கும் இந்த ரேட்டு தான் சொல்லிட்டு வியாபாரிங்க சொல்றாங்க. ஒரு மூட்டை எவ்வளவுண்ணா? ஒரு மூட்டை பாத்தீங்கன்னா 7000 ரூபாய், 8000 ரூபாய். ஒரு மூட்டையில எத்தனை கிலோ இருக்கும்? 50 கிலோ வரும். எங்கிருந்து நீங்க வாங்குறீங்க? நான் எடுக்கிறது வந்து யூபி, குஜராத், மகாராஷ்டிரா, அது மாதிரி அந்த ஏரியால இருந்து பூண்டு வருது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்த செய்தியாளர் பூஜா.